கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு பணம் கட்டலைன்னா ஆபரேஷனே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பணத்தை பறி கொடுத்த வேதனை ஒரு பக்கம், அம்மாவை காப்பாத்த முடியலைங்கிற ஏக்கம் இன்னொரு பக்கம். ரோஹிணி, ரோஹிணி, இது இவர் கண்ணன், எங்க கம்பெனில ஸ்டாக் கீப்பர் வேலை செய்றாரு. கண்ணன், இவர் சரவணன். வணக்கம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இவர்கிட்ட யாரும் நின்னுக்க முடியாது. அப்படியா, நான் வர்றேன். கண்ணன், உங்க பர்ஸ் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சதா சொன்னீங்களே, அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பர்ஸ் ஏற அவசரத்துல பர்ஸ் பறி போனதே கவனிக்கல. ஆளைய பாத்துட்டு இருக்க முடியும். எந்த பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறினீங்க? தோம்சன் ரோட்ல இருக்கு ஒரு பஸ் ஸ்டாப், அங்கதான். எத்தனை மணிக்கு இருக்கும்? சுமார் 4:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். கண்ணன், அந்த ஆளை சந்திச்சா நீங்க என்ன செய்வீங்க? காலில் விழுந்து, ஐயா எங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுங்க, தயவு செஞ்சு எடுத்த 3000 வெள்ளிய இப்ப திருப்பி கொடுங்க, கடனா கொடுங்க, மாச தவணையிலாவது திருப்பி தருவேன்னு கேட்பேன். அடிக்க அடிக்க மாட்டீங்க? பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ அவசர தேவையோ, திருடிட்டான், அவன் அடிச்சு என்ன பயன்? நான் வர்றேம்மா. I'm near it.
மஞ்சள் வெயில் மாலையிது கொஞ்சு விளையாடு மன்னவன் மார்பினில் உறவாடு மஞ்சள் வெயில் மாலையிது கொஞ்சு விளையாடு மன்னவன் மார்பினில் உறவாடு